பாருங்க சார். ஜெகதீஷன், ஊராட்சி மன்ற தலைவர், கொல்லிமலை, சேவரத்னா விருது, வாழ்த்துக்கள். உங்களோட உடைமைகளை கையோடு எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒருவர் நம்முடைய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அருகே உள்ள வெள்ளன்கோவில் எனும் ஊரில் பிறந்தவர். தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர். இயக்குனராக இவரது முதல் திரைப்படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதைத் தொடர்ந்து மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த ஏழு நாட்கள், தூரல் நின்று போச்சு என பல திரைப்படங்களில் தனது முத்திரையை முழுமையாக பதித்து பல வெற்றி படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி 1988 முதல் பாக்யா எனும் வார இதழ் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய மதிப்பிற்குரிய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு கே பாக்யராஜ் ஐயா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். வருக ஐயா, எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஐயாவுக்காக. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எங்களமான கலைஞர்கள்லாம் வந்து எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது, அந்த உயர்த்தி அழகு பார்க்குறது நீங்கள் தான். இந்த அறம் 2024 இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விருது உலகின நம்ம அறம் நல்லமணி அவர்களுக்கும், அவருக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்திருந்து எல்லோரும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. நானே பேராசிரியர் பேசுகிறதை எதிர்பார்த்து வந்தேன் நான், ஆனால் வர்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதான் பாஸ்கர் அவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக சார்ட்டாக தான் சொல்லணும். பெருசாக சொல்கிறதோட என்ன அப்படின்னா, இந்த ஆயக்கலைகள் 64 இங்கே 64,000 விருது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நல்லமணி அவர்கள். அத்தனை கேட்டகரியில் அவ்வளோ விருது கொடுத்துட்ருக்காரு. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. இதில் எனக்கு பிடித்த 2 விருதுகள், நான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப தேவையானது, அத்தியாவசியம்னு நினைக்கக்கூடியது 2 விருது. அதை அந்த 2 விருது எதுன்னு நான் சொல்லும்போது எப்படின்னா, பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ரோஜா பூ வாடும், மல்லிகை முல்லை வாடும், செண்பகம் வாடும், ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன், அது இருக்கும் இடம் தேடினேன் அப்படின்ட்டு, அந்த வாடாத பூவை கண்டேன், இருக்கும் இடத்தையும் கண்டேன், அந்த வாடாத பூ படிப்பு, அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது. ஏன்னா நான் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அஸ்திவாரம் போட்டதெல்லாம் வந்து வாத்தியார்கள் தான். அதனால் என்றைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு நான் சண்முகமணின்னு படத்தில் பேர் வச்சுருப்பேனேன், அந்த சண்முகமணி மாஸ்டருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கார். இப்போ வர்ற 1 அவருக்கு 50வது திருமண நாள், அவருக்கும் அவங்க மனைவி உஷா அவங்களுக்கும். அதனால் அவங்க குழந்தைங்க வந்து அந்த 1 சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை வந்து அதை கொண்டாடணும், அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும். ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன 10 கிளாஸில் வச்சு வாத்தியார்கிட்ட இன்னும் பழக்கமாக இருக்கா, அதுவும் இங்கேயும் அவர் அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட எனக்கு நான் வளர்றது காரணமாக இருந்ததுனால, எனக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததுனால, அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே என்னுடைய நட்புங்கிறது வந்து ரொம்ப தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து மனுஷை பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது
நான் சொல்லுவேன், சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணா சொல்லிகிட்டு இருப்போமே. அதல்ல, நம்ம ஆறறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் வந்து என்னென்னா, தனக்குன்னு இல்லாமல் பொது சேவை அப்படிங்கிறதுல வந்து அவங்க மனம் வச்சு பண்ணுறதுனால தான் இன்றைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருந்துட்டுருக்கோம். அதனால தான் வந்து இன்றைக்கி காமராஜர்லேருந்து நம்ம அமரர் ஜீவாலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இவங்களை எல்லாம் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு வாழணும். அந்த இதை வந்து நல்லமணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது, ஏன்னா வருஷ வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. எத்தனை பேர்த்த வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க இவங்கன்னு எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு, அதை உள்ளேயே வர முடியல. அந்தளவுக்கு க்ரௌடு அப்படி இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன், ஆனால் உள்ள காரை அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்கு உள்ளே பூந்து வர்றதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இதை தொடரணும், எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும், அவர்னால நிறைய சாதனையாளர்கள் உருவாகணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஒரு உற்சாகமாக கடைசி வரைக்கும், ஏன்னா போக போக ராமசாமி சரண்யா அப்படின்ட்டு அப்படியே சுருதி இறங்கிட்டே போகுது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது, எத்தனை பேர் தான் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அது ஓடி ஆடி விடாமல் இப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பேர் சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம், ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி அந்த தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், நல்லதமணி அவர்கள் மேலும் மேலும் அவர் வந்து அவர் நல்லபடியாக வாழ்ந்து இன்னும் நிறைய பேர் இதை வாழ வைக்கணும்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிகரம் தொட்ட இயக்குனர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் திரு பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக நமக்காக வந்து அந்த உரையை அளித்தார். நன்றி. இப்போ அவருக்காக ஒரு நிமிஷம் லைன் இருக்க, ஒரு நிமிஷம் இன்னும் நாங்கள் சொல்லவே வார், ஒரு சிறப்பான கைத்தொழில் கொடுத்துடலாமா மக்களே? மிக்க நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இவ்வளோ நேரம் இருந்து நமக்காக ஒவ்வொரு விருதையும் கொடுத்துட்ருக்கார் ஐயா அவர்கள். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவருடைய நேரத்திற்காகவும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய 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 கைத்தொழில் கொடுக்கணும். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சார், தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி.